2013லேருந்து சேலிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது நான் மூணாவது ஏஷியன் கேம்ஸ் முடிஞ்சிட்டு ரெண்டாவது வாட்டி நான் ஒலிம்பிக் கேம்ஸ் போகிறேன். ரொம்ப ப்ரவுட், ரொம்ப ஹாப்பி, ரொம்ப எக்ஸைட்டட் டு பர்ஃபார்ம் அட் ஒலிம்பிக்ஸ். இப்போது லாஸ்ட் டைம் போகிறது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ இப்போது டு பி ஏபிள் டு ஃபோக்கஸ் ஃபுல்லி ஆன் த சேலிங் இஸ் வாட் இஸ் எக்ஸைட்டிங். லாஸ்ட் ஒலிம்பிக்கில் நம்ம கடைசியாக ஃபைனல் வரைக்கும் போனதுக்கப்புறம் மெடல் வின் பண்ண சான்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. அந்த ஒலிம்பிக்கில் பண்ண மிஸ்டேக் ஏதாவது இந்த ஒலிம்பிக்கில் நீங்கள் பண்ணுறதுக்கான? அது மூணு வருஷம் முன்னாடி ஆயிடுச்சு. நான் இப்போது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சேலர், இன்னும் மெச்சூரிட்டி, மென்டல் அபிலிட்டி, ஃபிசிக்கல், டெக்னிக்கல் எல்லாத்தையும் நான் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஒர்க் போட்டிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் டைம் ஐ ஒர்க் ஹார்ட் அண்ட் ட்ரை டு டூ த பெஸ்ட் ஐ கேன் டூ. ஃபேமிலி சப்போர்ட் எந்தளவுக்கு, கவர்மெண்ட் சப்போர்ட் எந்தளவுக்கு? ஃபேமிலி சப்போர்ட் நம்பர் ஒன் சப்போர்ட் ஆல்வேஸ். வித்தவுட் தெம் அவங்க இல்லாமல் ஒன்றுமே ஆகாது. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க தான். இஃப் தே டென்ட் வாண்ட் ஐ டோன்ட் டேர் டு ட்ரீம் லைக் திஸ் யூனோ. கவர்மெண்ட் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி சின்ஸ் லாஸ்ட் டைம் முதல் வாட்டி ஒலிம்பிக்ஸ் செலக்டாக வி கா செலக்டட். ஸோ நான் அவங்களோட சப்போர்ட் வச்சு நம்ம யூரோப்பில் ட்ரெயின் பண்ணலாம், அங்கே லிவ் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணலாம், ரேஸ் பண்ணலாம். பிகாஸ் சேலிங் யூரோப்பியன் ஸ்போர்ட், அமெரிக்கன் ஸ்போர்ட். ஸோ அங்கே தான் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஐ கோ தேர் அண்ட் வித் தேர் ஹெல்ப் ஐ பீன் ஏபிள் டு டூ இட். சேலிங் வந்து நம்ம கண்ட்ரியில் டெவலப் ஆகிற மாதிரியே நீங்கள் ரொம்ப வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? நம்ம கண்ட்ரியில் நம்ம ஸ்டேட்டில் டெவலப் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவேர்னஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி டோக்கியோலேருந்து 2020லேருந்தே ஐ திங்க் அவேர்னஸ் இஸ் மோர், தெர் இஸ் மோர் பீப்புள் சேலிங். கோவிட் டைமில் அவ்வளோ இல்லை, ஆனால் இப்போது நிறைய பீப்புள் ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி தட் மீ அண்ட் விஷ்ணு ஆல்சோ ஹூ குவாலிஃபைட் வி பிரிங் மோர் அண்ட் மோர் அவேர்னஸ் டு த ஸ்போர்ட் இன் அ கண்ட்ரி. We have நம்மளோட கண்ட்ரி ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கோஸ்ட் லைன்ஸ் இன் த வேர்ல்ட். ஸோ ஐ ஹோப் மோர் அண்ட் மோர் பீப்புள் கேன் ஸ்டார்ட் சேலிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் த ஜாய் ஆஃப் இட், நாட் ஜஸ்ட் கம்பீட். சேலிங்ன்றது ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்போர்ட்டு, நம்ம ஊரில் லிமிட்டட் ஃபெசிலிட்டிஸ். அதை விட வந்துட்டு யூரோப் பார்த்திங்கன்னா யூரோப்பில் தான் வந்து சேலிங் ரொம்ப பாப்புலர். அதாவது ஒலிம்பிக்கில் வந்து மொத்தம் 30 மெடல் இருக்குது, அதில் 80% வந்து பார்த்திங்கன்னா யூரோப்புக்கு தான் போகணும். ஸோ யூரோப்பில் போய் ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் வீட்டை விட்டு இருக்கிறது, இன்னொன்று வந்து வீட்டில் எல்லோரும் பொண்ணை வந்து வெளியூருக்கு அனுப்புறியா தனியாக அனுப்புறியான்லாம் சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் இருந்தது. பட் அவள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு வரத்துக்கே வந்து நிறைய எஃபர்ட், இன்ஃபேக்ட் டெய்லி ஜிம்மு, அவளோட ஃபிட்னஸ் லெவல்லாம் வந்து ஆம்பளை பசங்களே பண்ண முடியாது அந்தளவுக்கு. இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாள், வெயிட்ஸ் டெட் வெயிட்டாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அந்த இந்த ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணுவாள் இப்படியே. ஸோ அதெல்லாம் வந்து அந்த எவ்ரிடே ஃபிட்னஸ், ரெகுலர் சைக்கிளிங் அண்ட் இந்த சைலிங்கே வந்து ஹாட் சன்னில் பண்ணுறது வெரி ட்ரைனிங். ஸோ ஆக்சுவலாக எனக்கே சில நேரம் ஆச்சரியமாக இருக்குது, இத்தனை வருஷமாக விடாமல் பண்ணிகிட்ருக்கான்னு. நமக்கெல்லாம் வந்து 10-12 வருஷம் ஒரே இது பண்ணிட்டுருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சேலிங்லேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது, பட் அது தெளிவாக வந்து இந்த ஒரு கேட்டகரியில் தான் இருப்பேன் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓவர் இது இருக்குது, ஓவர் லவ் ஃபார் த ஸ்போர்ட்.